உத்தரவிட்டார். மணல் கொள்ளை, கனிம வள சுரண்டல், தொலைந்து போன ஆற்றங்கரைகள், சூழ்நிலை சீர்கேடுகள் என இயற்கைக்கு எதிர் திசையில் வாழ்ந்து வரும் நமக்கு குடிநீர் என்றாலே வாட்டர் பியூரிஃபையர் வழி கிடைப்பவைதான். மினரல்கள் எதுவும் இல்லாமல் கிடைக்கும் மினரல் வாட்டரால் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தாது உப்புக்களோடு குடிநீரை வடிகட்ட வசதியாக புதிய வாட்டர் ஃபில்டர்கள் தற்போது களம் இறங்கியுள்ளன. அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். நீங்கள் மூன்று வேளையும் மினரல் வாட்டர் குடிப்பவரா? தினமும் 2 அல்லது 3 லிட்டர் வரை குடிப்பவரா? அப்படியானால் நிச்சயம் உங்களை நோய் தாக்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதிர்ச்சியூட்டும் இந்த தகவலை நம்ப முடியாவிட்டாலும் அதுதான் உண்மை. கிருமிகளை போக்க சுத்திகரிக்கப்படும் தண்ணீர் நம் உடலுக்கு தேவையான கால்சியம் உள்ளிட்ட தாது உப்புக்களை இழந்து விடுவதாலேயே இந்த நிலை. அதாவது நாம் குடித்து கொண்டிருப்பது மினரல்களே இல்லாத மினரல் வாட்டர். சரி, நம் வீட்டில் உள்ள ஆர்ஓ சிஸ்டத்தில் வடிகட்டப்படும் தண்ணீரின் தூய்மை பற்றி நாமே எப்படி பரிசோதிப்பது? பாக்டீரியா இல்லாமல் இருக்குதா இந்த தண்ணி அப்படின்னு சொன்னால், அதை டெஸ்ட் பண்ணதுக்கு ட்வாட் போர்டிலே ஆகட்டும், ஹை மீடியாலேயே ஒரு சின்ன பாட்டில் விற்கிறாங்க, 30 ரூபாய் தான் அந்த பாட்டில். அந்த பாட்டிலில் வந்து ஏற்கனவே கல்ச்சர் இருக்கும், கோலிஃபார்ம் பாக்டீரியா வளரக்கூடிய கல்ச்சர் அதில் இருக்கும். அந்த பாட்டிலை வாங்கி ஒரு 20 ml உங்கள் வாட்டரை விட்டு வச்சுருந்தீங்கன்னா, 24 மணி நேரத்தில் ஷேக் பண்ணி வச்சிங்கன்னா, அந்த கல்ச்சரில் இந்த கோலிஃபார்ம் பாக்டீரியா மட்டும் அதை சாப்பிட்டு வளர்ந்து கலர் பிளாக் ஆயிரும். இந்த ஒரு சிம்பிள் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி பார்த்தா கூட தி இஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி ஆர்ஓ வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதா இல்லையா, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமாக இருக்குதா இல்லையா. இது சில பேர் கேட்பாங்க, சார் ஆர்ஓ பண்ணதுக்கப்புறமும் தண்ணியை கொதிக்க வைக்கணுமா அப்படிம்பாங்க. அதுக்கு டைரெக்டாகவே கொதிக்க வச்சுட்டு போயிடலாம், ஆர்ஓக்கு 8000 ரூபா கொடுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. வாட்டர் பியூரிஃபையர், ஆர்ஓ சிஸ்டம் போன்ற நவீன சுத்திகரிப்பானும் வடிகட்டியும் பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் நீக்குவதற்காக அறிமுகமாகி இன்று உயிர் வாழ தேவையான அடிப்படை தாதுக்களையும் பறித்து விட்டன. கிருமி நீக்கப்பட்டது என்று பெருமைப்பட்டாலும் தாது உப்புக்கள் குறைவதால் சிறுநீரக பாதிப்பு அதிகரித்திருப்பதாக மிரட்டுகிறது சமீபத்திய ஆய்வு. விளைவு, வடிகட்டப்படும் கால்சியம் உள்ளிட்ட தாதுக்களை தண்ணீரில் சேர்க்க களம் இறங்கியுள்ளது மினரல் கேட்ரிட்ஜ் என்ற புதிய கருவி. இப்போ வந்து மினரல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அதுக்குன்ட்டே ஒரு ஃபில்டர் இருக்குது, இந்த மினரல் ஃபில்டர், அதாவது மினரல் கேட்ரிட்ஜ். அதை வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட டிடிஎஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணோம்னாக்கா 20 TDS-ன்றது 50, 60 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு நம்ம வந்து நம்ம மினரல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கால்சியம், மெக்னீஷியம், லெட்டு, காப்பர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து தேவையான மினரல்ஸும் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து உடம்பு ஸ்ட்ரென்த்து நல்லா நல்லபடியாக இருக்கும். தெரு குழாய்களில் வரும் 0.5 PPM அளவு குளோரின் சேர்க்கப்பட்ட மெட்ரோ வாட்டர் தரும் பலனை கூட பணம் பறிக்கும் மினரல் வாட்டர் தரவில்லை என்பது ஆச்சரியம் அளிக்கும் இன்னொரு உண்மை. பித்தளை குடங்களும் செம்பு குடங்களும் மண் பானைகளும் கால் நூற்றாண்டு காலத்துக்கு முன் செய்த அற்புதம் எதையும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் செய்யவில்லை. வெயிலுக்கு குளிர்ந்து வாடைக்கு வெதுவெதுப்பாகி விஞ்ஞானத்தையே வியக்க வைத்த மண்பானை கூட ஒரு நல்ல கிருமி வடிகட்டி என்பது பலர் அறியாத ஒன்று. நம்முடைய மண்பாண்டங்களுக்கு நல்ல சுத்திகரிப்பு திறன் இருக்கிறது. அதில் நார்மலாக பொதுவாகவே அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் பொழுது அதில் உள்ள கழிவுகள், அதிலுடைய அசுத்தங்கள் வந்து வீழ் படிவாக கீழ் சென்றுவிடும். அது மூலம் நமக்கு ஒரு நல்ல குடிநீர் கிடைக்கும். அதோடு கூட இயற்கையாக நாம் அறிந்த, எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம், மண்பானையில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் பொழுது நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். அடுக்கு நீரை கண்டு அஞ்சி மினரல் வாட்டர் கலாச்சாரத்தில் வலிய மாட்டிக்கொண்ட நமக்கு தாதுக்களை பறித்த சுத்த நீரும் அரைகுறை சுத்திகரிப்பில் வரும் நச்சு நீருமே மிச்சம். இவற்றால் கிடைப்பவை பலவீனமான எலும்புகள், சரும வியாதிகள் போன்றவையே. பன்னாட்டு தண்ணீர் வர்த்தக சூழ்ச்சிக்கு பலியாகாமல் தப்பிக்க கிருமிகளை மட்டும் வடிகட்டி தாது உப்புக்களை வடிகட்டாத எளிமையான பியூரிஃபையர்களும் தற்போது அறிமுகமாகி வருகின்றன. நானோ டெக்னாலஜி முறையில் எளிமையாக உருவாக்கப்படும் இவை முறையாக பல சோதனைகளை வென்று பிரமிக்க வைக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா 100% தண்ணி வந்து வடிகட்டிடும். ஸோ இதில் ஆர்வம் மாதிரி வேஸ்டேஜ் நிறைய போகாது. அது மாதிரி கிருமிகளை வடிகட்டிடும். தண்ணி கலங்களாக இருந்தானா கலங்கள் தன்மை எடுத்துரும். அதில் பிஹெச்னு சொல்லுவாங்க, தண்ணி வந்து நியூட்ரலாக, காரத்தன்மையோ இல்லை அமிலத்தன்மையோ இல்லாமல் அதை வந்து நியூட்ரலாக பண்ணிடும். அப்புறம் அதில் வேறு ஏதாச்சும் இரும்பு, இப்போ நார்த்து சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியிலே அயன் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இது வந்து மத்திய அரசு அங்கீகாரம் பெற்று எல்லா லோகமும் வரக்கூடிய ஒரே வாட்டர் ஃபில்டர். பார்த்தீங்கன்னா மத்திய விஞ்ஞான கழகம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சிஎஸ்ஐஆர்,
அப்புறம் இந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் வந்து எல்லோரும் எதிரின்னு சொன்னாங்க, பட் இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு 100% வந்து மெடிக்கல் கிரேடு மெட்டீரியல். 25 வருடங்களுக்கு முன் பயணங்களின் துணையாக அறிமுகமான பேக்கேஜ்டு வாட்டர் பழக்கம் இன்று தோல் கணக்க மேலே ஏறி அமர்ந்து நம்மை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. கேனில் அடைக்கப்பட்ட தேதி மாதம் கூட குறிப்பிடப்படாத சுத்தமற்ற தண்ணீர் நம் வீடுகளுக்குள் இன்று சர்வசாதாரணமாக புழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் வைத்து எத்தனை நாட்களுக்கு இந்த சக்கை தண்ணீருக்குள் மூழ்கி கிடக்கப் போகிறோம் என்பதே இப்போது நம் முன் நிற்கும் கேள்வி. சன் செய்திகளுக்காக குமரன் மற்றும் திருமேனி சரவணன்.